கர்த்தருடைய பரிசுத்தாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சி மூலமாக எங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசிரியப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவர் பற்றியும் பூமியில் வாழ்ந்த ஒரு மனுஷனாகிய ஆபிரகாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடுறாரு, தேடி அவனோட உறவு கொள்ளணும், அவனை ஆசீர்வதிக்கிறதுக்காக வாக்கு தத்த அந்த மனுஷனுக்கு கொடுக்குறாரு. அந்த மனுஷன் தகுதி உள்ளவனாக இருக்கும்போது அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுது. ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அதை செய்கிறார். இங்கே ஆபிரகாமுக்கு சொல்கிறத செஞ்சு முடிக்கிற கர்த்தர் வாக்கு தத்துவத்தின் தேவனாக இருக்கிறார். ஆதியாகம புத்தகத்தில் பார்த்தனாக்கா இந்த புத்தகத்தை யார் எழுதுனாக்கா மோசே. மோசே 5 ஆகமத்தை எழுதுறார். ஆதியாகமும் யாத்திராகமும் லேவராகமும் எண்ணாகமும் உபாகமும் இந்த மூணுத்தையும் 5 எழுதுறாரு. இந்த பஞ்சாகம் சொல்லுவாங்க, தோரான்வாங்க. இதில் ஆபிரகாம் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மிக மிக முக்கியமான நபர் ஆபிரகாம். இப்போ உலகத்தில் எல்லா மக்களுக்கும் ஆபிரகாமை பற்றி தெரியாத ஆளே இருக்காது. கிறிஸ்தவ லைஃப் ஒரு ஸ்டைலில் இந்த கிறிஸ்தவத்தை பைபிள் படிக்கிற எல்லாருக்கும் ஆபிரகாம் பற்றி தெரியும். அது ஆபிரகாமோட குவாலிட்டி நினைக்கா ஒரு விசுவாச தகப்பன் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமோடு ஆண்டவர் செஞ்ச ஒரு நன்மையான காரியத்தை பார்க்க போகிறோம். அது மூலிமா நமக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வாராக. ஆமென். நிகழ்ச்சி பாருங்க. ஆதியாகமும் 12 அதிகாரத்தில் முன்னாவது சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. 2 வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். 3 வசனம், உன்னை ஆசீர்வதிக்களை ஆஸ்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன், பூமியில் வம்சமெல்லாம் உனக்குள் ஆசிரிக்கப்படும் என்றார். ஆமீன். எவ்வளோ பெரிய ஒரு வாக்கு தத்துவத்தை அவனுக்கு ஆண்டவர் ஆபிரகாம் கொடுக்குற பாருங்கள். ஆபிரகாம் என்ன செஞ்சான், அவன் யாருனாக்கா தன் தகப்பனோடு விற்கிற காரியத்தை செஞ்சு கொடுக்குற ஆள். தகப்பனுடைய ஃபேமிலி எல்லாருமே ஒரு சிலைகளை செய்வாங்க, சிலைகள் செஞ்சு 100 ரூபா விற்பாங்க. அதில் அப்பா அந்த தொழிலை செய்கிறாரு. ஆபிரகாம் அவர் கூட பிறந்த சகோதரன் எல்லாமே இந்த தொழிலை பண்ணுறாங்க. இதில் இருக்கும்போது ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம், கடவுள் யார், கடவுள் இதில் இருப்பாரா இல்லையே, ஆண்டவர் மனுஷனை படைத்தவர் அல்லவா, ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் என்று அவன் யோசிக்க ஆரம்பிக்கும் போது கடவுள் ஆபிரகாம் பேசுகிறாரு, ஆபிரகாமே நீ என்னுடைய மகனாக மாறப்போகிற, நான் உன்னை ஆசிரிக்க போகிறேன், நீ என் ஜனமாக போகிற, உனக்குள்ளே பல ஜாதிகள் பிறக்க போகிறாங்க, உனக்குள்ளே பல வம்சங்கள் பிறக்க போகிறாங்க, உன் மூலிமா பூமி பழகி பெருக போகுது அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசி ஆபிரகாம் அழைக்கிறார். நம்ம நம்பர் 1, ஆபிரகாம் கர்த்தர் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்னாக்கா அவனுடைய ஜனத்தை, இனத்தை, தாய் தகப்பனை அந்த ஊரை விட்டு வெளியே வா, வெளியே வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு அவன் அங்கே குடும்பத்துலேருந்து வேறு பிரிக்கிறார் ஆண்டவர். ஆமேன். அதில் சொல்லுமா, இன்றைக்கி சில வேலை நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறனாக்கா சில இடத்துலேருந்து நம்மளை வேறு பிரிப்பாருங்க. குடும்பத்திலேருந்து, சொந்த பந்தத்திலேருந்து, சில ஊர்லேருந்து, வீட்டிலேருந்து நம்மளை வேறு பிரிக்கிறார். வேறு பிரிக்கிறனாவே நமக்கும் ஆண்டவருக்கும் ஏதோ ஒரு பிளெஸிங் நடக்க போகுது. ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தம் பண்ணி நம்ம அழைக்கிறாருன்னு அர்த்தம். ஆமீன். என் சகோதரன், சகோதரி, உன் குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் வருதா, சில போராட்டங்கள் வருதா, குடும்பத்துக்குள்ளேருந்து உன்னை வேர் பிரிக்கிறாங்களா, உன்னை ஒதுக்குறாங்களா, உன்னை வெறுக்கிறாங்களா, ஆனால் வெறுக்கும் போது தான் கர்த்தர் உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் உன்னை வேர் பிரித்து தம்முடைய பிள்ளைகளாய் தன் ஜனமாய் அவர் மாற்ற விரும்புகிறார். ஆமின்னு சொல்லுமா. அல்லேலூயா. முதல் வேளை ஆண்டவர் தன் ஜனத்திலேருந்து வேர் பிரிக்கிறார். வேர் பிரித்து அவனா ஆசீர்வதிக்கிறதுக்காக வாக்கு தத்த ஒருத்தரார். ஐ மீன் ஆண்டவர் சொன்னால் நடக்குங்க. வானமும் பூமியும் விழுந்தால் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் விழுந்து போவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணுறார். என் சகோதரன், சகோதரி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். உன் பேரை கெட்டு போகுது. சில மனுஷங்கள் உன் பேரை கெடுக்கிறாங்க.
சில ஆட்கள் உன் பேரை ரிப்பர் ஆக்குறாங்க, சில பேர் ஆட்கள் உன் பேரை அவமானப்படுத்துகிறாங்க, சில பேர் உன் பேரை கலகம் பண்ணுறாங்க, உன் அவமானப்படுத்துகிறாங்க. ஆனாலும் கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டுக்கொள்கிற உனக்கு ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்னார், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு ஆபிரகாம் கொடுத்த அதே வாக்கு தத்துவத்தை, இதே வார்த்தையை கர்த்தர் உனக்கு தருவாராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட உனக்கு இந்த வாக்கு தத்துவம் உண்டாகட்டும். உன் பேரை யாரும் ரிப்பேர் பண்ணவோ, உன் பேரை கலகம் பண்ணி உன் பேரை கெடுக்கவோ யாராலும் முடியாது. கர்த்தர் உன்னோட கூட இருந்து உன் பேரை அவர் பெருமைப்படுத்துவாராக. எந்த மனுஷெல்லாம் உன்னை தூட்டினாலும் அதே மனுஷன் உன்னை போற்றுவான். எந்த ஆட்கள்லாம் உன்னை சபிச்சாலும் அதே ஆட்கள்லாம் உன்னை ஆசீர்வதிப்பாங்க. எந்த ஆட்கள்லாம் உன்னை வெறுத்தாலும் அந்த ஆட்கள்லாம் உனக்கு சப்போர்ட்டாக மாறும்படி கர்த்தர் உன் காரியத்தை மாறுதலாக மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறார். அழைச்ச உடனே ஆபிரகாமுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவனுடைய மனைவி சாராள். இப்போ ரெண்டு பேரும் ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு வராங்க. அப்போது உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறனால என்ன செஞ்சாங்க, லோத்து அண்ணனுடைய பையனை லோத்தை கையோடு கூட்டு வராங்க. பாருங்கள், கர்த்தர் சொன்னார்னா அதை பூரணமாக நம்ம கேட்குறங்க. கர்த்தர் சொன்னார்னாக்கா அதை பூரணமாக நம்ம செய்யணுங்க. கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு உண்மையாகவே செய்து கொள்ளணும். பாதி செஞ்சு பாதி செய்யாமல் போனால் அங்கே பிரச்சனை வரும். சில வார்த்தை பைபிள் படிக்கிறீங்க, அந்த வார்த்தை கர்த்தர் பேசுகிறாரு, அது பேசும்போது சில வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க செய்கிறீங்க, சில செய்ய மாட்டீங்க. ஆமீன். இன்றைக்கி ஆண்டவர் அழைச்சார்னாக்கா ஆபிரகாம் அவர் மனைவி ரெண்டு பேரும் அழைக்கிறனாக்கா அவங்க கூட யாரும் வரக்கூடாது, அவங்க மட்டும் வரும். ஆமீன். ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அதை செய்யும்போது அவங்க பெரிய பிளஸ்ஸிங்கை பார்ப்பீங்க. இன்றைக்கி ஆபிரகாம் கூட லோத்து வந்தான். லோத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை, ஆபிரகாமை தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆபிரகாம் கூப்பிட்றாரு, ஆபிரகாம் வாப்பா வானத்தை பார், ஆண்டவர் நட்சத்திரம் ஆண்டவர் என்ன கூடமா முடியாது, வானத்து நட்சத்திரம் போல் உன் சன்னதியை பழகி பெருக செய். கடற்கரை மண்ணப்பார் இந்த மணலை போல உன் சன்னதி பெருக்கு செய்வது அப்படின்னு ஆண்டு ரெண்டு விதமான வாக்குத்தரர். நாம சொல்லுமா, இந்த ரெண்டு விதமான வாக்குத்தரத்தை பெற்றுக்கொண்ட அவன், ஆனாலும் அவனுக்கு குழந்தை இல்லை, இந்த லோத்தோடு இருக்கிறான். இந்த லோத்துக்கு ஆண்டு வாக்குத்தரம் பண்ணல, ஆபிரகாம் வாக்கு பண்ணார். ஆபிரகாம் நிமித்தம் லோத்து பிளஸிங் ஆனான். ஆமீன். இன்னைக்கு நாமும் சேர்ற கூட்டாளி மிக மிக முக்கியமாக இருக்கும். நீ சேர்ற ஆள் நல்ல ஆளாக இருந்தால் அவனால் உனக்கு நன்மை உண்டாகும். சேர்ற ஆள் பாவமுள்ள ஆள்னாக்கா அவனை மட்டும் உனக்கு பாவம் வரும். அதில் சேர்ற கூட்டாளி ரொம்ப ஜாக்கிரதை. என் சகோதரன் சகோதரியே, நீ தேவையில்லாத கூட்டாளி கூட சேர்ந்துருக்கிற. என் வாலிப மகளே, வாலிப மகனே, நீ தேவையில்லாத கூட்டாளி கூட சேர்ந்துருக்கனால தான் உனக்கு அநேக நஷ்டங்கள், அநேக வறுமைகள், அநேக துன்பங்கள், போராட்டம் வருது. என் சகோதரனே, நீ தேவையில்லாத நண்பர் கூட நீ பழகினால உன் வாழ்க்கை நாசமாகுது, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறேன். என் சகோதரியே, சில நண்பரோடு சில பெண்களோடு உங்களுக்கு ஐக்கியம் கொடுத்ததுனால தான், அவங்க போகிற பாதை தவறான பாதை, அவங்களோட நண்பு நட்பு வச்சனால தான் உங்களுக்கு சில கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வீட்டில் வருது. இன்றைக்கி தேவையில்லாத ஆள் கூட நீங்கள் சேராதீங்க, தேவையில்லாத கூட்டாளி கூட நீங்கள் இருக்காதீங்க. இன்றைக்கி ஆண்டவரோடு சேருங்க, ஆண்டவர் பிள்ளையோடு சேருங்க, உங்களுக்கு நன்மை உண்டாக்க கர்த்தர் செய்வாராக. அப்படின்னு சொல்லுமா, அல்லேலூயா. இன்றைக்கி ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அந்த ஆபிரகாம் நிமித்தம் லோத்துக்கு ஆசீர்வாதம். கடைசியாக ஆபிரகாமுடைய மந்தை பெருகுது, லோத்துடைய மந்தையும் பெருகுது. இந்த பெருக 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 ரெண்டு பேர் மந்தை மெய்ப்பெருக்கும் சண்டை வந்துச்சுங்க. சண்டை வந்தவனையும் பாருங்கள். ஆபிரகாம் சொல்கிறாரு, லோத்தே நம்ம சகோதரர் அல்லவா, நீ கிழக்க போனா நான் மேற்கே போவேன், நீ வடக்க போனா நான் தெற்க போவேன், அதனால் நம்ம பிரிஞ்சு போகலாம்பா, நல்லதாக இருக்குன்னு சொல்லி அவன் அங்கேருந்து ஒரு பிரிவினை உண்டாக்கி வெளியே வரான் பாருங்கள். அம்மன் சொல்லுமா, ஆண்டவர் மனுஷனை ஆசீர்வதிக்க விரும்புகிறாருனாக்கா அவனை பரிசுத்தமாக ஆக்கி, அவனை சுத்தமாக்கி, தேவன் எதை விரும்புகிறார், அவனை எப்படியாய் உருவாக்க விரும்புகிறார், அப்படியா அவனை உருவாக்கி அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கி ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சிட்டார். லோத்து வந்தான், லோத்துனால பிரச்சனை, அவனும் விலக்கி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணார். அந்த வாக்கு பண்ண ஆண்டவர் வாக்குத்தை கொடுத்துட்டாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், வம்சங்களை ஆசிரியப்பும் வாக்கு பண்ணிட்டாரு. ஆனால் 75 வாக்கு பண்ண ஆண்டவர் 25 வருஷமாக ஆச்சு,
அந்த வாக்கு தத்துவமே நிறைவேறாமல் போல நிறைவேறது காலங்கள் மாறி போச்சு. சில வேளை ஆண்டவனுக்கு பைபிள் மூலமாக பேசியிருப்பார், சில தீர்க்கதரிசனமாக பேசியிருப்பார், சில நன்மையாக பேசியிருப்பார். பேசியிருந்தாலும் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனாலும் இன்னைக்கு அது நிறைவேறவில்லையே ஒரு பெரிய கவலை, நிறைவேறலையே ஒரு பெரிய அங்கலாய்ப்பு. இன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினால் தேவன் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணார்னாக்கா அது நிறைவேற்ற மாட்டாரோ? இந்த வேர்த்தை கேட்டுக்கொண்டு உனக்கு வாக்குத்த தேவன் உன்னை வாக்குத்த கொடுத்தாருனாக்கா அவர் நிச்சயமாகவே உன்னை நிறைவேற்ற வல்லவர். 25 ஆண்டு காலமானச்சு அவர் மனைவிக்கு குழந்த அந்த கருப்பையில் அந்த உதிரப்போக்கு நின்று போச்சு. ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கு உன் குழந்தை பாக்கி உண்டாக்குன்னு சொல்லி அந்த வார்த்தை ஜீவன் உள்ளே போய் அவருக்கு குழந்தை பெற்றெடுத்தான். வயதாகி போயிடுச்சு அவருக்கு, அந்த குழந்தைக்கு பெற பாக்கியமே இல்லை. ஆண்டவர் சொன்னார்னா அவர் செய்வார். அப்படின்னு சொல்லுமா, இந்த நாட்களில் அவர் சொன்னார்னா செய்வார். பட்டு போனதை துளுக்க செய்வார், இல்லாத இருக்கிற போல அழைப்பார், ஆகா தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூலக்கல் ஆக்குவார். மனுஷனால் கைவிடப்பட்டாலும் ஆண்டோடைய கரவனை தொட்டு தூக்கி எடுக்கும், முடியாது கர்த்தர் முடிய வைக்குவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட உனக்கு ஆண்டு வாக்குதத்தம் பண்ணாருனாக்கா காலங்கள் மாறினாலும் நேரங்கள் மாறணும், அவனோட வார்த்தை உனக்கு மாறாது. இந்த நாளில் வாக்குத்த காத்திருக்கிற உனக்கு ஆண்டவர் இந்த வேலை எனக்கு கிடைக்காதா, இந்த வீடு எனக்கு கிடைக்காதா, இந்த பணம் எனக்கு வராதா, இந்த காரை நிறைவேறதான் எதிர்பார்த்து கொண்டு உனக்கு வாக்குத்த தேவன் அவர் சொன்னதை உனக்கு செய்வாராக. அவர் சொல்லி செய்து முடித்த தேவன், ஆபிரகாமுக்கு ஆசிர்வதித்த தேவன், குழந்தை பாக்கியத்தை கொடுத்து வம்சத்தை பழகி பெருக செய்தவன், உன்னை ஆண்டவர் ஆசிரிக்கும்படி விரும்புகிறார். வரவேண்டிய பணமெல்லாம் சீக்கிரம் வருவதாக, வேலை கிடைப்பதாக, குழந்தை பாக்கியம் உண்டாவதாக, பிள்ளைகளை படிப்பை கற்று ஆசிரிப்பாராக. முடியாதது எதெல்லாம் முடியலோ அதெல்லாம் உனக்கு முடியும்படி கற்று கிருபை செய்வாராக. இந்த வார்த்தை கேட்குறவனுக்கு ஒரு நிமிஷம் ஜெபமும், மகளில் முடியும். பரிசுத்த மலர்ந்தங்க பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணவர், அதே வாக்குத்தத்தம் நிறைவேற்றினவர். இந்த வார்த்தை கேட்குற இவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக, இயேசுவின் நாமத்தால் இந்த காரியம் கைக்குடி வருவதாக, இந்த பிள்ளைக்கு திருமண காரியம் நடப்பதாக, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வீடு காரியம் வீட்டை கட்டி முடிக்கும்படி கிருபத்தாங்க, வீடு வாங்கும்படி கிருபத்தாங்க. நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக சால கடன் கொடுப்பட வாக்கு உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால இன்னைக்கு ஒரு அற்புதம் உண்டாகட்டும், அதிசயம் உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய பேரை பிசாசு அவமானப்படுத்துறான், குடும்பத்துடைய பேரை பிசாசு கெடுக்கிறாங்க, இந்த வாலிப மக்களை பேரை பிசாசு கெடுக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளுடைய பேரை அவர் பெருமைப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிள்ளைகள் பேர் பெருமைப்படட்டும். பேரை கெடுக்கிற புல்லாதாவிகள் இயேசு நாமத்தினால் விலகுவதாக. ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொருக்கும் வாக்குத்தத்தம் உண்டாவதாக. இதனால் கேட்ட ஒவ்வொருவரும் பிதா குமாரன் பரிசுத்தான ஆசீர்வதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தம் நிறைவேற்றும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் ஜீனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். காட் பிளஸ் சிஸ்டர் பிரதர், கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களை ஆண்டு பெரிய காரியம் செய்வாராக. ஆபிரகாமோடு இருந்தவர் உணர்வு கொடுப்பாராக. என் சச்சுடைய அறிவிப்பில் செய்தும் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளி பெண்கள் கூட இருக்குது, நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி இருக்குது, ஒவ்வொரு வேலைக்கிழமையும் மாலை 6:30 பைபிள் செய்யுது. நீங்கள் ஃபோன் பண்ணி கலந்து கொள்ளலாம், ஃபோன் பண்ணி வசனம் கேட்கலாம், எங்கள் லிங்க் மூலமாக பார்க்கலாம். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை இருப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.